இப்போ CSV ஃபைல் ரீடிங்கை நான் வந்து பைத்தானில் எப்படி பண்ணுறது? இப்போ CSV ஃபைல் ரீடிங்கை பைத்தானில் பண்ணுறதுக்கு பைத்தானில் சிஎஸ்வி அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. அப்போ சிஎஸ்வினா என்னது? கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். சரியா? இப்போ இந்த மாதிரி கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்ங்கிறது சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா, கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்ங்கிறது எக்ஸல் ஷீட்டு தான். இப்போ விண்டோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து புரிஞ்சுக்கணுன்னா இது எக்ஸல் ஷீட்டு தான். இதை நான் எப்படி பண்ணுறது? ரொம்ப ஈஸிங்க. இம்போர்ட் சிஎஸ்வி. இந்த லைன் நான் லைன் எழுதிட்டே வரேன், இதெல்லாம் புரியுதான்னு பார்த்துட்டே வாங்க. நேற்று கிளாஸோட கண்டினியூஷன் தான் இது, இதெல்லாம் புரியுதான்னு பார்த்துட்டே வாங்க. இம்போர்ட் சிஎஸ்வி. ஓகே சரியா? வித் என்ன பண்ணோம்? வித் ஓப்பன் கொடுத்தா ஃபைல் இல்லைன்னா என்ன பண்ணோம்? புதுசாக கிரியேட் ஆகும். நைஸ். நான் ட்ரைனீஸ் டாட் சிஎஸ்வி அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணேன். சிஎஸ்வி அப்படின்னு ட்ரைனீஸ் டாட் சிஎஸ்வின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். நான் இப்போ அதில் போய் என்னோட கண்டென்ட்லாம் வைக்கணும். என்ன மோடில் கண்டென்ட் வைக்கலாம்? W+ நான் அதனால் W மோடில் என்னோட கண்டென்ட்டெல்லாம் கொண்டு போய் வைக்க போகிறேன். சரி, எனக்கு என்ன தெரியுமா, ஒவ்வொரு லைனுக்கும் அடுத்தடுத்த லைன் போகணுங்கிறது, இப்படி நியூ லைன் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். நான் ஆஸ் எஃப் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது இந்த ஃபைலை வச்சு தான் நான் இந்த எஃப் ஈக்குவல்ஸ் டூன்னு, இது தான் என்னோடய ஃபைலில் கண்டென்ட் வைக்கிறதுக்கான கர்சர் ஆப்ஜெக்ட். கரெக்டாக இந்த எஃப் தான், இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லையே. அதாவது எஃப் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன் ஆஃப் அப்படின்னு இப்படி எழுதுறதும் இந்த லைன் நம்பர் 4 லைன் நம்பர் 2 ஒன்று தான், இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லையே. சரி, ஆனால் வழக்கமாக இது என்ன பண்ணும், ஒவ்வொரு கண்டென்ட்டை கொண்டு போய் வைக்கும். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, இதில் ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். என்னென்னா, சிஎஸ்வி மாடியூலில் இருக்கிற ரைட்டர்கிட்ட கொண்டு போய் இந்த கர்சரை கொண்டு போய் கொடுத்துடணும். புரியுதா? ஏன்னா சிஎஸ்வி ஃபைல் ரீடிங், சிஎஸ்வி ஃபைல் ரைட்டிங்கிறது வேறு, நார்மல் ஃபைல் ரீடிங் ஃபைல் ரை நார்மல் ஃபைலில் போய் டெக்ஸ்ட் ஃபைலில் ரீட் பண்ணணும்னா எஃப் டாட் ரைட்டுனே கொடுத்துடலாம். ஏன்னா சாதாரணமாக எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் போய் ரைட் பண்ணணுங்கிறது இந்த எஃப்ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு தெரியும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த ஆப்ஜெக்டை எடுத்துட்டு போய் சிஎஸ்வி கையில் கொடுத்துறோம். அப்போ சிஎஸ்வி கையில் கொடுத்து அங்கே போய் ஒரு ரைட்டர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ரைட்டர்னு தான் பேர் வைக்கணும்னு இல்லை, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஒரு ரைட்டர் பேர் W இல்லை W பேர் வச்சுக்கிறேன், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த சிஎஸ்வி ஃபைல் ஆப்ஜெக்ட், இந்த சிஎஸ்வி ஃபைல் இதோட மெமரியில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் சிஎஸ்வியில் இருக்கிற ரைட்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ என்னோடய வேலை முடிஞ்சது. இப்போ போயிட்டு நான் W.Write_row அப்படின்னு கொடுத்தா போதும். ஏன்னா சிஎஸ்வி ஃபைலுங்கிறது எக்ஸல் ஃபைலா, அப்போ எக்ஸல் ஃபைல்னா ஒவ்வொரு ஃபைலாக ஒவ்வொரு ரோ பை ரோ காலமாக நான் வந்து எழுதணுமா? கரெக்ட் தானே? ஓகே, அப்போ எப்படி ஒவ்வொரு ரோ காலமாக எழுதுறது? நான் வந்து இங்கே கொடுத்துட்றேன் ட்ரெயினி நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றேன், ட்ரெயினி நேம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றேன். இதெல்லாம் என்னோட காலம்ஸ், ஃபஸ்ட்டு ரோவில் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு சொல்கிறது. ஓகே, இப்போ ட்ரெயினி நம்பர், ட்ரெயினி நேம், அவரோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஏதாவது ஒன்று இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நான் வாங்கிக்கலாம். அட்ரஸ் இருந்தால் அட்ரஸ் வாங்கிக்கலாம், இதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். ரைட் ரோ, ஃபஸ்ட் ரோ முடிஞ்சுது. அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் ட்ரெயினி நம்பர், ட்ரெயினி நேம், ட்ரெயினி குவாலிஃபிகேஷன் மூணு காலமில் எழுதிடும். எப்படிங்க இது காலம் பிரித்து எழுதுவோம்? அதுதான் சிஎஸ்பி மாடியூல் பண்ணுற வேலை. புரியுதா? ஓகே சார். ம், சரி. இப்போ ஒவ்வொரு காலமாக எழுதியாச்சு. இப்போ அடுத்து இப்போ வந்து ஹெட்லைன் தானே எழுதியிருக்கோம். அப்போ எத்தனை ட்ரெயினிஸ் இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்கணும்ல. அப்போ நான் லிஸ்ட்டு நம்பர் கேட்குறேன் எனக்கு. நம்பர் ஆஃப் ரோஸ் கரெக்டாக? ஆ, ஓகே. என்டர் நம்பர் ஆஃப் ட்ரெயினிஸ் அப்படின்னு வாங்கிக்கிட்டேன். இது புரியுதா? சரி, இப்போ ஒரு ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் ட்ரெயினி இன் நம்பர், ரேஞ்ச் ஆஃப் நம்பர் வச்சுக்கலாமா, ரேஞ்ச் ஆஃப் நம்பர், ஒவ்வொரு ட்ரெயினிக்கும் ட்ரெயினி நம்பர் வாங்குறேன், எனக்கு ட்ரெயினி நம்பரை கொடுங்க. என்டர் ட்ரெயினி நம்பர் அப்படின்னு வாங்கி அதை எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது ட்ரெயினி நேம், டி நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்புட்டாக என்டர் ட்ரெயினி நேம்
அப்படின்னா அதையும் வாங்கிக்கிறேன். அடுத்தது குவாலிஃபிகேஷனா ட்ரெயினி குவாலி அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்புட் ஆஃப்னு கொடுத்து அதையும் வாங்கிக்கிறேன். என்டர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்து அந்த வேல்யூஸையும் நான் வாங்கிக்கிறேன். அப்போ மூணு வேல்யூஸையும் வாங்கியாச்சு. இப்போ வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எக்செல்ல ஆட் பண்ணணும். அவ்வளோதான். எக்ஸெல்ல ஆட் பண்ணுறதுக்கு தான் ரைட் ரோன்னு ஏற்கனவே தெரியுமே. நீங்கள் அங்கே இப்போ டபுள் கோட்ஸில் கொடுக்குறது அப்படியே ரைட் ஆயிரும் நமக்கு தெரியுமா தெரியாதா? அங்கே டபுள் கோட்ஸில் கொடுக்குறதுக்கு பதிலாக ட்ரெயினி நம்பர் கமா ட்ரெயினி நேம் கமா ட்ரெயினி பண்ணி அதே தானே எப்படியும் அங்கே ஸ்ட்ரிங்கோ இன்டீஜரோ இருக்க போகுது. பண்ணியா சார்? இப்போ நம்ம நியூ லைன் நியூ ரோ எப்படி ஆட ஆரம்பிச்சிருந்தா இப்போ நம்ம அதான் அடுத்தடுத்து ஆட. ஓகே ஓகே ஆ ஓகே 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 இது புரியுதா? ஆ ஓகே சார். அவ்வளோதாங்க. இதுதான் இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். ஓகே. இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர் ஆஃப் ட்ரெயினிஸ் 2. என்டர் ட்ரெயினி நம்பர் 100. ட்ரெயினி நேம் சத்யராஜ். ட்ரெயினி குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி. என்டர் ட்ரெயினி நம்பர் 101. மணிகண்டன் எம்ஃபில். இப்போது நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஒரு சிஎஸ்பி ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அப்போ இந்த சிஎஸ்பி ஃபைல் எங்கெங்கே க்ரியேட் ஆகிருக்கும்? எம்டியாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தீங்கன்னா இந்த பைத்தான் ஃபைல் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டர்லேயே இருக்கும். இப்போ நான் இந்த பைத்தான் ஃபைலே டெஸ்க்டாப்பில் தான் வச்சுருக்கேன். அப்போ நான் டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தேன்னா எனக்கு இந்த ட்ரெயினிஸ்னு ஒன்று வந்துருச்சா? ஓகே. இந்த இடத்துல இது ரொம்ப சின்னதாக இருக்குது ஃபான்ட்டு. பரவாயில்ல சார். சத்யராஜ் மணிகண்டன் பிஹெச்டி எம்ஃபில் இதெல்லாம் காமிக்குதா சார்? நம்ம பர்டிகுலர் பாத் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாமா? ஆ பண்ணிக்கலாம். பொதுவாக ஐபி அட்ரஸ் எல்லாம் வாங்கி ஐபி அட்ரஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஓகே. அப்படியும் பண்ணலாம். இது புரியுதா? இது எக்செல் ஷீட் மாதிரி இல்லையா சார்? இது சிஎஸ்பி ஃபைல நான் லிபர் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸெல்ல தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல அந்த நியூ லைன் கொடுக்கலன்னா அடுத்தடுத்து இப்போ நியூ லைன் கொடுக்காம இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ ரைட் மோடில் தானே இருக்குது. இப்போ நான் நியூ லைன்கிறத எடுத்து விட்டுட்டேன். நியூ லைன் கொடுக்கல. இப்போ நான் இதை போய் ட்ரை பண்ணுறேன். என்டர் நம்பர் ஆஃப் ட்ரெயினிஸ் 2. ட்ரெயினி நம்பர் 123. சத்யராஜ் குவாலிஃபிகேஷன் பிஇ. என்டர் ட்ரெயினி நம்பர் 124. மணிகண்டன் குவாலிஃபிகேஷன் எம்இ. இப்போ போய் நான் ட்ரெயினிஸ் டாட் சிஎஸ்பி ஃபைலில் போய் பார்த்தேன்னா இங்கே எனக்கு வந்து கரெக்டாக தான் காட்டும். எக்ஸல் ஷீட்டாக நான் போய் பார்க்கும்போது எனக்கு சில நேரங்களில் ப்ராப்பராக காட்டாது. ஆட்ரிபியூட்டை வந்து ப்ராப்பராக காட்டாது. சரியா? அது என்ன ஆகும்னா சில நேரங்களில் பிளாங்க் லைன் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுவோம். சரியா? அதுக்காக தான் அந்த நியூ லைன் இதை வந்து ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. இப்படி நியூ லைன் கொடுக்குறத இப்படி நியூ லைன் கொடுக்குறது ஆட்ரிபியூட். இது தாங்க சிஎஸ்பி ஃபைல் ரைட்டிங். இப்போ எனக்கு சிஎஸ்பி ஃபைலை ரைட் பண்ண தெரிஞ்சிருச்சு கரெக்டாக. இப்போ இதுலேயே இன்னொரு ஒரு பழசில் எப்படி திரும்ப வச்சுருந்தேன் ஃபைலில் இந்த பாருங்கள். இது புரியுதா பாருங்கள்? அதே கோடிங் தான் இம்போர்ட் சிஎஸ்பி அப்படின்னு அதே கோடிங். இந்த கோடிங்கே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்களே பாருங்களேன் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ரைட் மோடில் வாங்குகிறேன் சிஎஸ்பி ஃபைலை. ரைட்டர்கிட்ட கொடுக்குறேன். ரைட் ரோ கொடுக்குறேன். ஒரு வைல் ட்ரூ. இந்த இந்த இடம் புரியுதா? ஃபார் லூப்புக்கு பதிலாக வைல் ட்ரூ. வைல் ட்ரூ கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ அவர் யூசர் நோன்னு சொல்கிறாரோ அது வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஆப்ஷன் டாட் லோயர் அதான சார்? ஆப்ஷன் டாட் லோயர் இல்லை, அவர் யூசர் கேபிட்டல் என்லேயோ ஸ்மால் என்லேயோ கொடுத்தா எப்படி கொடுத்தாலும் அதை லோயராக மாற்றுறேன் ஸ்ட்ரிங்கர். ஓகே ஓகே. அப்படி மாற்றி அதை எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். புரியுதா? ஆ புரியுது சார். ம், இதுதான் சிஎஸ்பி ஃபைல் ரைட்டிங் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது. இது ரெண்டையும் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்புறமா உங்களுக்கு. அப்புறமா நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்பி ஃபைல் ரீடிங் என்ன இருக்க போகுது. ரைட்டருக்கு சிஎஸ்பி ஃபைலில் ரைட் பண்ணணும்னா சிஎஸ்பிங்கிற மாதிரி உள்ள ரைட்டர். ரீடிங்னா ரீடர். அவ்வளோதான். ரீடர்னு இருக்கும். என்ன ஃபைலை என்ன மோடில் ஓப்பன் பண்ணணும்? ஆர்னு ஓப்பன் பண்ணணும். அவ்வளோதான். கரெக்டு தானே? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம் இங்கே வித் ஓப்பன் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்விஎஸ் இப்படி பண்ணோம். இதே லைனை இப்போ நான் எஃப் ஈக்குவல்ஸ் டு
அப்படின்னு கொடுத்து இப்படியும் கொடுத்துக்கலாம்ல, எப்படி கொடுத்தாலும் ஓகே, இப்படி கொடுத்தாலும் ஓகே. இது ஆர் மோட்ல ஓபன் பண்றேன், ஏனா சும்மாவே அது ஆர் மோட்ல தான் ஓபன் ஆகும். இந்த எஃப் எடுத்து போய் நான் ரீடர் கையில csv.readerof அவ்வளவுதானே. ஓகே, அப்போ csv.readerனா ரீட் பண்ணிட்டே இருக்கும், ரீட் பண்ணி ரீட் பண்ணி ரீட் பண்ணி எனக்கு ஒரு டேட்டாவை எனக்கு கொடுத்துட்டே இருக்கு போது. அப்போ நான் அந்த டேட்டாவை லிஸ்டா மாத்தி பிரிண்ட் பண்ணிக்க போறேன் அவ்வளவுதான். இப்போ நான் இந்த டேட்டாவை இப்போ நான் டைரக்டா பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன் எப்படி பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த லைனை தான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அங்கே என்ன பேர் கொடுத்துருந்தோம், ட்ரெயினிஸ் டாட் சிஎஸ்பின்னு கொடுத்துருந்தோமா, இந்த ட்ரெயினிஸ் டாட் சிஎஸ்பியை நான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ ட்ரெயினிஸ் டாட் சிஎஸ்பியை பிரிண்ட் பண்ணி அதோட ஆர் அப்படியே பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகுது, சிஎஸ்பி ரீடர் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகுது கரெக்டா. ஏன்னா ஆருங்கிறது சிஎஸ்பி ரீடரோட ஆப்ஜெக்ட் தான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, இந்த ஆர் எடுத்து டைப் காஸ்டிங் லிஸ்ட்டாக மாற்ற போகிறேன். எல் ஈக்குவல்ஸ் டு லிஸ்ட் ஆஃப் ஆர், இப்போ பிரிண்ட் ஆர்னு பிரிண்ட் பிரிண்ட் எல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சா, லிஸ்ட்டாக பிரிண்ட் ஆயிடுச்சா. ஓகே, இந்த லிஸ்ட்டு எனக்கு ஒரு ஃபார் லூப்பில் போட்டு மொத்தத்தையும் பிரிண்ட் பண்ணாமல் அப்படியே வரிசையாக நல்லா அழகாக பிரிண்ட் பண்ண தெரியுமா, ஃபார் ஃபார் லைன் ஈச் லைன் இன் எல். ஓகே, இப்போ பிரிண்ட் பிரிண்ட் லைன் லைன் கொடுத்து end equals to space equal to ஓகே இப்படி கொடுத்து ஒவ்வொரு லைன்லயா பிரிண்ட் ஆகுமா? ஆமா சார், ரெண்டு ரெண்டு பிரிண்ட் ஆகுது, மேல ஒரு பிரிண்ட் இருக்கு. இப்படி ஒவ்வொண்ணா தனித்தனியா மொத்தமான லிஸ்டா இல்லாம இது தனி இது தனின்னு பிரிண்ட் பண்ண தெரியும். அதுலேயும் நான் இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொன்றையும் எனக்கு நல்ல இடம் விட்டு கொடுங்க. ஃபார் டேட்டா இன் ஈச் லைன், ஒவ்வொரு லைனில் இருக்கிற டேட்டாவும் ஒரு லிஸ்ட்டு இல்லையா, அதனால் இப்படி கொடுத்தேன்னா ஒவ்வொரு லைனும் தனித்தனியாகவே எனக்கு பிரிண்ட் ஆகிடும். இதை பிரிண்ட் பண்ணோடனே பிரிண்ட் பண்ணோடனே அடுத்த லைன் போயிருங்க. இப்படி தனித்தனியா ஓகே, இப்படி நான் பிரிண்ட் பண்ணனும்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். புரியதா? ஓகே சார், அவ்வளவுதாங்க. இப்போ எக்ஸல் நம்ம வந்து எக்ஸல் CSV ஃபைல் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அதை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்றோம் அதான் சார். ஆமா, இப்போ .txt ஃபைல் நம்ம பண்ணவே இல்ல கரெக்ட்டா? ஆமா, .txt ஃபைலுக்கு உள்ள ஸ்ட்ரைட்டாவே கண்டென்ட் எடுத்துறலாம். இதுல ஒவ்வொரு செல்லலயும் நம்ம கிட்ட கண்டென்ட் இருக்கு. ஓகே, அதனால தான் இந்த அப்ரோச்சுக்கு போகிறோம். சரி, இதுலேயே பழசில் என்ன நான் வச்சுருந்த மெட்டீரியல் ஒன்று ரெடி பண்ணுறேன், அதில் என்ன வச்சுருந்தேன்னு பார்க்குறேன். இதே தான் பண்ணியிருக்கோம், சிஎஸ்பி ரீடர், சிஎஸ்பி ரீடரை டைப் காஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ரோவாக பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம் அவ்வளோதான். அப்போ சிஎஸ்பி ஃபைல் இப்போ நமக்கு ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும். சத்யராஜ் இது உங்களுக்கு புரியுதா? சத்யராஜ் சாப்பிட போயிட்டாரா? சாப்பாடு டைம் ஆச்சே, சாப்பிட்டீங்களா சத்யராஜ்? சரி, இதுதான் சிஎஸ்பி ஃபைல் ரீடிங். அப்போ இதே மாதிரி அடுத்து வேற என்னென்னலாங்க நான் வந்து ஒரு ஃபைல் ரீடிங்கில் இன்னும் வேற ஏதாவது நான் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணுமானா தெரிஞ்சுக்கிற ஏரியாஸ் இருக்கு. ஜிப் ஃபைலெல்லாம் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஜிப்பிங் அன்ஜிப்பிங், ஏன்னா ஜிப் பண்ணுறது அன்ஜிப் பண்ணுறதெல்லாம் வந்து ஃபோல்டர்ஸ் தானே பண்ணுவோம். ஆமாம், அதனால் அதை எப்படி பண்ணுறது சரியா? இப்போ எதுக்காக ஜிப் பண்ணுறோம், ஸ்பேஸை கம்மி பண்ணோம், அதனால் பெர்ஃபார்மன்ஸ் கூடும், இதுதான் ஜிப் பண்ணுறோம். அப்போ இதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, இப்போ சாதாரண ஃபைலை ஜிப் பண்ணுறதுக்கே ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பைத்தானில் ஜிப் ஜிப் அண்டர் ஸ்கோர் டிஃப்ளாட்டட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கீவேர்டை இல்லை அந்த மோடை நம்ம வச்சுக்கிட்டால் போதும். நம்ம ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வழக்கமாக எப்படி ஃபைல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், எஃப் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன் ஆஃப் அப்படின்னு கொடுப்போம். ஏதோ ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருவோம், ஒன் டாட் டிஎக்ஸ்டினா ஒன் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருவோம். அந்த ஃபைல் நேமை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுங்கள், ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். இதானே பண்ணுவோம் நம்ம? ஆமாம் சார். ஆனால் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது ஒரு ஜிப் ஃபைல். ஓகே, அப்போ ஜிப் ஃபைலை எப்படி பண்ணுறது? அப்போ ஜிப் ஃபைலோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும், ஜிப்புன்னு இருக்கும். டாட் ஜிப்னு இருக்கும், அதனால் ஃபைல் நேம் வந்து டாட் ஜிப்னு கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல
zip underscore deflated nu kudukona avladan okay inda mode kuduttingina python purinjikum okay na vandu zip file ready pananum appdi ipo na adu ulle poite ipo inda zip folder ku la na file la write pananum valakkama write ingrathu content ah write panuvom or file open panni illaya okay ipo na enna panna porena ipo na idhukku enna per abc nu per vechikiren இந்த ஏபிசிக்கு உள்ளே போயிட்டு ஒன் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஃபைலை கொண்டு போய் வைக்க போகிறேன் இதே மாதிரி டூ டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஃபைல் இருந்தால் அதை கொண்டு போய் வைக்க போகிறேன் இப்படி வரிசையாக எத்தனை ஃபைல் என்கிட்ட இருக்கோ அதெல்லாம் நான் கொண்டு போய் வச்சிடலாம் இதுதான் ஜிப் ஃபைலை க்ரியேட் பண்ணுறது கடைசியாக மறந்துடாமல் எஃப் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துடணும் நான் இதை ரன் பண்ணுறேன் முதல்ல எனக்கு இந்த ஜிப் ஃபைலுக்கு ஃபைல்ஸ் வேணும் இருந்தாலும் ரன் பண்ணுறேன் சரியா எனக்கு வந்து இன்னொன்று நீங்கள் டிஃபைன் பண்ணல ஏன்னா என்கிட்ட ஃபைல்ஸ் எதுவும் இல்லை ஃபைல்ஸ் எல்லாம் நான் கரெக்டான பொசிஷனில் பிளேசஸில் வச்சுருந்தேன்னா இதை நான் கொடுத்துக்கலாம் இது ஜிப் டீஃப்ளேட்டட் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜிப் ஃபைல் க்ரியேட் பண்ண ஜிப் ஃபைலாக நீங்கள் வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண முடியும் இதை அனுப்பிச்சி வைக்கிறேன் எப்படி ஜிப் ஃபைல் க்ரியேட் பண்ண முடியும் சரியா நம்மகிட்ட இருக்கிற ஃபைல்ஸை அன்ஸிப் பண்ணுறதுக்கும் இதே தான் அன்ஸிப் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் ஃபைலை இப்போ ரீட் பண்ண போகிறீங்களா ரைட் பண்ண போகிறீங்களா ஆமாம் ஆர் கொடுக்கணும் இங்கே ஜிப் டிஃப்ளேட்டட் கொடுக்கக்கூடாது ஜிப் ஸ்டோர்டுன்னு கொடுக்கணும் அவ்வளோதான் இதான் ஜிப் ஃபைல் ரீடிங் ஜிப் ஃபைல் அன்ஸிப் பண்ணி ரீட் பண்ணுறேன் ஏதாவது ஜிப் ஃபைல் இருந்ததுன்னா அதை நம்ம இப்படி பண்ணலாம் சரியா இப்போ நமக்கு இங்கே என்ன எரர் மெசேஜ் வந்துச்சு நேம் எரர் ஓ நேம் எரராக நேம் ஜிப் டிஃப்ளேட்டட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியலையே ஜிப் டிஃப்ளேட்டட்னா என்னன்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லுதா ஏன் இப்படி சொல்லுது இந்த எரரை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறேன் இதுதான் பார்க்கணும் இப்போ இந்த ஜிப் குட் ஈவினிங் இந்த ஜிப் டிஃப்ளேட்டட் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னா ஜிப் டிஃப்ளேட்டட் ஏன் வந்து நேம் எரர் இப்படி யாருன்னே எனக்கு தெரியலன்னு ஏன் சொல்லுதுன்னா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் இதில் மிஸ் பண்ணிட்டேன் இம்போர்ட் பண்ணிக்கணும் ஜிப் ரிலேட்டட் மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கணும் ஜிப் ஃபைல் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கணும் அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன்னா நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஜிப் ஸ்டோர்டையும் ஜிப் என்ன ஜிப் டிஃப்ளேட்டடையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை இம்போர்ட் ஜிப் ஃபைலில் கொடுத்தாலும் சரி இல்லை ஃப்ரம் ஜிப் ஃபைல் இம்போர்ட்னு கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி இதான் ஈஸியஸ்ட் வே அதனால் இப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒர்க்கா இது புரியுதா இதான் ஜிப்பை வந்து ஜிப் ஃபைல்ஸை யூஸ் பண்ணுறது அன்ஜிப் பண்ணுறது அப்போ நம்ம சிஎஸ்பி ஃபைலை பார்த்துருக்கோம் ஜிப் ஃபைலில் இப்போ நான் ஜிப் ஃபைலுக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணணும் அதனால் நான் அது பண்ணலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா இதை இந்த கோட் அவ்வளோதான் மொத்தமாக இந்த கோடை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அடுத்து இந்த கோடை ஃபுல்லாக எழுதிடுவா இதுதான் ஜிப் ஃபைலுக்குள்ளே ரைட் பண்ணுறது ஜிப் ஃபைலுங்கிறது ஃபோல்டர் தானே இல்லை சார் அதான் சார் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அதுக்குதான் இப்போ பாருங்க சார் ஒரு சின்ன டவுட் இப்போ நம்ம கிரியேட் பண்ற ஜிப் ஃபைல் வந்து எங்க கிரியேட் ஆகும் ஆக்சுவலா நீங்க என்ன ஃபோல்டர்ல கொடுக்கறீங்களோ அங்க கிரியேட் ஆகும் ஓ இப்போ நான் பைத்தான் 1.py ரன் பண்ணிட்டேன் இப்போ abc.zip தானே உங்களுக்கு எங்க கிரியேட் ஆகும்னு கேக்குறீங்க ஆமா சார் abc.zip இந்த 1.py எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அதே ஃபோல்டர்ல ஓ ஓகே abc எங்கயா இருக்கா தெரியுதா ஏபிசி
சார் இப்போ நீங்க ரைட் 1.5 கொடுக்குறீங்களே 1. ஏதோ சம்திங் கொடுக்குறீங்களே இப்போ அந்த அந்த ஃபைல் போயிட்டு அதுல போயிட்டு கிரியேட் ஆகுதா புதுசா? ஆமா அதான் ஆகும்னு தான் சொல்றேன். ரீட் மோட்ல ஒண்ணுமே ரைட்ல 1.txt 2.txt 3.txt இருக்குமா? ஆமா இருக்கும். ஓகே அந்த zip ஃபைலுக்குள்ள இத வைக்கிறதுக்கு பேர் தானே ரைட் பண்றது. இருக்கும் இல்ல நான் கேக்குறேன். ஓகே சார் அதுல ஆல்ரெடி இல்லனா கூட நம்ம புதுசா ஒன்னு கிரியேட் ஆயிடும்ல சார். ஆமா கண்டிப்பா ஆகணும்ல. ஆகும் ஆகணும் ஆகும் சரியா? நான் சும்மா வினீத்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இந்த ஃபோல்டர்ல வேணா zip ஃபைல் கிரியேட் பண்றத காமிக்கிறேன். ஓகே டெஸ்க்டாப்பே பார்த்துட்டு இருக்கோம்ல. இதோ கிரியேட் ஆயிடுச்சா? இது ஏதோ எனக்கு எக்ஸ்ட்ராக்டிங் என்கிட்ட ஜிப்புக்கான இது எதுவும் இல்லை. நான் இது வரைக்கும் ஜிப் ஃபைல் இதில் கிரியேட் பண்ணதில்லை. அதனால் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்போது ஏதோ எரர் காட்டுது. 23 bytes எனக்கு ஏபிசி டாட் ஜிப்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சா வினீத்துங்கிற ஃபோல்டரில். இப்போ இந்த ஜிப் ஃபைலை ரீட் பண்ணி இப்போ ரைட் பண்ணிட்டேன். ரைட் பண்ணதை ரீட் பண்ண போகிறேன். அப்போ ரீட் பண்ணணும்னா நான் முதல்ல ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். ஜிப் டீஃப்ளேட்டட்னு கொடுக்குறதுக்கு பதிலாக ஜிப் ஸ்டோர்டுன்னு கொடுக்கணும். கரெக்டா? சரி அப்போ இந்த ஃபைலில் இருக்கிற லிஸ்டெல்லாம் நான் இப்போ ரீட் பண்ணணும். எப்படி ரீட் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. எஃப் டாட் நேம் லிஸ்ட் அவ்வளோதான். இங்கே ஃபைல் நேம்ஸ். நான் இப்போ இந்த ஃபைல் நேமை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா பிரிண்ட் ஃபைல் நேம். வேல்யூ எரர் கான் ஹேவ் அன்பஃபர்ட் டெக்ஸ்ட். ஏதோ உள்ள ரீட் பண்ணுறதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஏபிசி டாட் ஜிப் ஃபைல் எனக்கு ப்ராப்பராக க்ரியேட் ஆகலை. அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்தால் சொல்லுங்கள் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக வராது நம்புகிறேன். ஆ நீங்கள் அந்த ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்களா? ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல எனக்கு. அதில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சேம் ப்ராப்ளம் தான் எனக்கு வருது சார். நான் எனக்கு ஜிப் ஃபைல்லாம் க்ரியேட் ஆகுது பட் எக்ஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேங்குது. ஆ அப்போ நம்ம வந்து இந்த எரர் என்னங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணிருக்கோம் தெரியுமா? இங்க ஓபன் கொடுக்கறது கிரியேட். ஆமா கிரியேட் தான பண்றோம். ஓபன் கொடுக்கறது zip ஃபைல்ல கொடுக்கணும். கேபிடல் Z கொடுங்க, கேபிடல் F கொடுங்க. zip ஃபைலோட ஆப்ஜெக்ட்டை நம்ம கிரியேட் பண்ணனும். அதுதான் இங்க நடந்துக்கிற ப்ராப்ளம். இப்போ நான் இந்த ஃபோல்டர் கொடுக்கறேன். சரியா? இந்த abc.zip ஃபைல டெலீட் பண்ணிறேன் பாருங்க. டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல zip ஃபைல் அப்படினு கொடுத்துறேன். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே. இந்த இடத்துல ஓப்பன் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணல, ஜிப் ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம். அப்படி ஜிப் ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கோம். அப்படி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஜிப் ஃபைல் ஆப்ஜெக்ட்டை தான் எஃப்ல கொடுத்துருக்கோம். ஓகே கரெக்ட் தான். ஓகே நான் அதை போய் ஓப்பன் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதோட அவுட்புட் காமிக்கிறேன். ஃபைல் நாட் ஃபவுண்டா? ஆ இப்போ 2.txt 2.txtன்னா ஃபைல் இருக்கணும்ல? ஆமாம் ஃபைல் இருக்கணும். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் வினீத்தில்? சரி ஏதாவது ரெண்டு மூணு ஃபைல்ஸ் எடுத்து அந்த ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கிறேன். ஜாவாவில் இருக்க ஏதாவது ஒரு ஒரு மூணு ஃபைலை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி வினீத்ங்கிற ஃபோல்டரில் போட்டு வச்சிட்றேன். பேங்க் டாட் கிளாஸ், பேங்க் டாட் ஜாவா, பேங்க் ஏ டாட் கிளாஸ். சரியா? இப்படி ஏதோ ஒரு ஜாவா ஃபைல், ஒரு டாட் கிளாஸ் ஃபைல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் இப்போ இங்கே கொடுக்குறேன். இப்போ பேங்க் டாட் கிளாஸ் அதான் நாங்கள் கொடுத்துருந்தது. என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கேன்ட்ட? பேங்க் டாட் கிளாஸ், பேங்க் டாட் ஜாவா, பேங்க் ஏ டாட் கிளாஸ், பேங்க் டாட் ஜாவா. இப்படி ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் நான் இப்போ கொடுத்துட்றேன். பேங்க் ஏ டாட் கிளாஸ் இப்படி மூணு ஃபைல்ஸ் அந்த ஃபோல்டரில் இருக்குது. ஆனால் அந்த ஃபோல்டர் நேமை ஃபுல்லாக கொடுக்கணும்.
ஃபுல்லாக கொடுக்கணும்ல எஃப் டாட் ரைட்டில் ஃபுல்லாக கொடுத்துட்றேன். இங்கே இருக்கிறத எடுத்து டைப் பண்ணிக்கோ, இப்படி ஃபுல்லாக கொடுத்துட்றேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் ஆயிடுச்சா? இப்போ ஏபிசி டாட் அப்படின்னு ஒரு ஜிப் ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சா? ஓகே. அந்த ஜிப் ஃபைலை க்ரியேட் பண்ணோன்னா ஹோமா, ஹோம் டு டாக்குமெண்ட்ஸ் வினீத், அதே ஸ்ட்ரக்சரில், ஏன்னா நான் ஃபோல்டர் நேமோடு கொடுத்துருக்கேன்ல, அதே ஸ்ட்ரக்சரில் க்ரியேட் ஆயிடுச்சா? இப்போ நான் திரும்ப இதில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த ஜிப் ஃபைலை திரும்ப ஷிஃப்ட் டெலீட் கொடுத்து டெலீட் பண்ணிட்டேன். ரெண்டையும் காமிக்கிறேன். இப்போது சும்மா ஒரு சாம்பிள் இதில் காமிக்கிறேன், பேங்க் டாட் கிளாஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் காமிக்கிறேன். சரி, இல்லைனா எல்லாத்தையுமே இதில் டெலீட் பண்ணிடுறேன். இந்த லொக்கேஷன் ஃபோல்டர் எப்படி க்ரியேட் ஆகுது, சப் ஃபோல்டர் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த மூணு கிளாஸை, மூணு ஃபைலை இந்த ஜிப் ஃபோல்டருக்குள்ளே அப்டேட் பண்ணுறேன். பேங்க் டாட் கிளாஸ் இல்லையாங்க, பேங்க் டாட் கிளாஸ் இருக்குல்ல, பேங்க் டாட் ஜாவா அதுவும் இருக்குது. சரி, மூணு அட்ரஸுமே கொடுக்குறேன், அட்ரஸும் கொடுத்துட்டே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி நடக்குதுன்னு. இப்போ க்ரியேட் ஆகிருக்கு, உள்ளே போய் லோட் ஆகல, ஜிப் ஃபைல் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஜிப் ஃபைலை டெலீட் பண்ணிடுறேன் பாருங்கள். மூணு கிளாஸ் ஃபைல் என்கிட்ட இருக்குது, இந்த மூணு கிளாஸோட லொக்கேஷனோட கொடுத்துட்டேன். மூணு கிளாஸ் ஃபைல் சொல்கிறக்கூடாது, மூணு ஃபைல்ஸ் இருக்குது, டாட் கிளாஸ் ஃபைல், டாட் ஜாவா ஃபைல்ஸ்னு மூணு ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ நான் போயிட்டு அந்த லொக்கேஷனில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கிறத கொடுத்துட்டேன். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ வினீத்துங்கிற ஃபோல்டரில் ஏபிசி டாட் ஜிப்னு இப்போ இந்த டைமில் 2:35:40 க்ரியேட் ஆயிடுச்சா? இப்போ 2:35:40:50 ஆகுது. இப்போ நான் அதை அன்ஜிப் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னா இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஜாவா ஃபைலைவோ, ஜாவா ஃபைலைவோவா, ஹோம், சாரி ஹோம் முத்து டாக்குமெண்ட்ஸ் வினீத், அதுக்குள்ளே பேங்க் டாட் பேங்க் டாட் பேங்க் டாட், மூணும் க்ரியேட் ஆகிடுச்சா? எப்படி ஜிப் ஆகிடுச்சுங்கிறது புரியுதா? ஓகே. இப்போ இந்த ஜிப் ஆனதை ஓப்பன் ரீட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஏபிசி டாட் ஜிப்புங்கிறத ரீட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி ரீட் பண்ணுறது? இதே தான் ஏபிசி டாட் ஜிப்பை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி இப்போ என்கிட்ட ஒரு ஜிப் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை ரீட் பண்ணிவிட்டு, சரியா, இதை முதல்ல காப்பி பண்ணி வச்சுக்கிடுறேன். அதை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். ரீட் மோடில் ஓப்பன் பண்ணும்போது மறந்துடாமல் ரெண்டு விஷயம், ஒன்று ஜிப் டிஃப்லேட்டட்னுங்கிறத டிப் ரீஸ்டோர்னு ஸ்டோர்னு மாற்றணும். இப்படி வச்சுட்டேன். இப்போ ரீட் பண்ண போகிறேன். ரீட் பண்ணும்போது அதை ரீட் மோடில் வச்சுட்டேன், ஜிப் ஸ்டோர்டுன்னு அதை மாற்றணும். மாற்றி இப்போ எனக்கு கிடைக்கிற ஆப்ஜெக்ட் இங்கே ஓப்பன் இல்லை, இங்கே ஜிப் ஃபைல். இப்படி மாற்றினேன்னா எனக்கு ஒரு ஜிப் ஃபைல் எனக்கு கிடைக்குமா? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா? ஓகே. அந்த ஜிப் ஃபைல் ஆப்ஜெக்ட்லேருந்து நேம்ஸ் லிஸ்ட், நேம்ஸ் ஆஃப் ஃபைல்ஸை கேட்குறேன், அதை ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அவ்வளோதான் வேலை, ஜிப் ஃபைல் ரெடி. இப்போ நான் இதை கொடுக்குறேன். வந்துருச்சா சத்யராஜ், உங்களுக்கு புரியுதா? புரியுது புரியுது சார். ஓகே. அப்போ நம்ம சிஎஸ்வி ஃபைல் எப்படி ரீட் பண்ணுறது, ஜிப் ஃபைல் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இவ்வளவுதான் மேஜரா ஃபைல் ரீடிங், ஃபைல் ரைட்டிங்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இது தவிர ஜிப் ஃபைலுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபைல்ல எப்படி சார் ரைட் பண்ணது? அத பிரிண்ட் பண்ணிட்டீங்கல்ல, அந்த ஃபைல திரும்ப ரீட் பண்ணுங்க. அத சார் கேக்குறேன், அது எப்படி சார்? இந்த ஃபைல், ஒரு ஃபைல் எடுங்க, இந்த ஃபைலை எடுத்து அத இப்ப பாருங்க. நல்ல கேள்வி. இப்போ நான் ஃபார் எஃப் நேம் இன் ஃபைல் நேம் அப்படினு கொடுத்து print f name அப்படின்னு கொடுக்குறேன். print type of f name அப்படின்னு கொடுக்குறேன். என்ன டைப்பாக இருக்குது மூணுமே? ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங். இப்போது
இதுதான் என்னோட ஃபைலோட லொகேஷன் கரெக்டா? இப்போ நான் இந்த ஃபைலை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஆமா. நான் இந்த ஃபைலை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தா எனக்கு அந்த ஃபைலை ஓபன் பண்ணுங்க, இதானே வேலை? கரெக்டா? அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஃபைல் எல்லாம் ஓப்பன் பண்ணுங்க. நான் சும்மா ஹார்ட் போட் பண்ணுறேன், நம்ம அந்த கண்டென்ட்டை எழுதிக்கலாம். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க, அந்த ஃபைலில் போய் ரைட் பண்ணுவோம், அவ்வளோதானே? இது டாட் ஜாவா ஃபைல். சேம் வேரியபிள் கன்ஃபியூஸ் ஆகாதா சார்? சேம் வேரியபிள் கொடுக்குறோமா, வேறு பேர் கொடுக்குறோம். ஆ, எஃப் எஃப். இந்த இடத்துல மறந்துடாமல் எஃப்ஐ டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. புரியுதா? அது ஏற்கனவே நம்ம படித்த கண்டென்ட்டை இது உள்ளே கொண்டு வந்து வைக்கிறோம், அவ்வளோதான். சொல்லுங்க சத்யராஜ். இன்வேலிட் சின்டாக்ஸ் டபுள் ஈக்குவல்ஸ் டூ ஃபைல் நாட் ஃபவுண்ட், நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி, ஹோம் முத்து டாக்குமெண்ட்ஸ் பினீத். ஓகே, இப்போ அடுத்து இதில் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அதை அடுத்து செய்வோம். அன்சப்போர்ட்டட் ஆப்ரேஷன் நாட் ரைட்டபிள், இது ஓகே. ஏன்னா ஃபைலை நம்ம ரைட் மோடில் ஓப்பன் பண்ணலை, ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் மட்டும் கொடுத்துருக்கோம், கரெக்டா? அவ்வளோதான், ரைட் மோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற வேலையை செஞ்சுக்கிறேன். இப்போ எந்த பிரச்சனையும் வரல. இப்போ போயிட்டு சத்யராஜ் இஸ் எ நைஸ் கைன்னு அதில் இருக்கா, பேங்க் டாட் ஜாவாவில் போயிட்டு சத்யராஜ் இஸ் எ நைஸ் கை அப்படின்னு இருக்கான்னு பார்க்கணும். வா சத்யராஜ். ஜிப் ஃபைலுக்குள்ளேயே பூந்துட்டிங்களே, கரெக்டா? எங்கெங்கே நம்ம இருந்தது, இங்கே இருக்கா? ஆ, நல்ல க்வெஸ்சன் கேட்டீங்க சத்யராஜ் சார். இப்போ நீங்க ஃபார் ஃபுல்லாம் போட்டு தான் இது பண்ணுவோம் சார், ஓபன் பண்ணுவோம் சார். வேற என்ன பண்றது, உள்ள 10 ஃபைல் இருக்கு, எந்த ஃபைல நீங்க கேக்குறீங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓ, இதுல இன்னும் நான் பண்ண வேலையில ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக்னு சொல்றேன், ரெக்டிஃபை பண்றீங்களா? என்ன ப்ராப்ளம் இருக்கு? இந்த முன்னாடி டபுள் ஸ்லாஷ், இங்கே ஒரு ஸ்லாஷ், இங்கே ஒரு ஸ்லாஷ், இங்கே ஒரு ஸ்லாஷ், இங்கே ஒரு ஸ்லாஷ்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு. அப்போது ஸ்டார்டிங்கில் ரெண்டு டபுள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்து, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், பண்ணிட்டு வரீங்களா? இப்போ இதை காப்பி பண்ணி வச்சுக்கிடுறேன், இது ஹார்ட் காப்பி பண்ணியாச்சு. இதை இப்போ ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது, இப்போ என்ன டாஸ்க்குங்கிறது சொல்கிறேன். இப்போ என்னோடய ஸ்ட்ரிங் வந்து இப்படி இருந்ததுன்னா, எப்படி இருந்ததுன்னா, இப்படி இருந்ததுன்னா எனக்கு இதான் இன்புட் சத்யராஜ், எக்ஸ்பெக்டட் அவுட்புட் சொல்கிறேன். இப்படி ஃபைல் இருந்ததுன்னா எக்ஸ்பெக்டட் அவுட்புட், இதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். என்ன பண்ணலாம்? அப்போ இதை ஒரு ஃபார் லூப்பில் எழுதி, அந்த ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் டபுள் ஸ்லாஷ் ஆட் பண்ணி அதானே பண்ணணும். எங்கெங்கெல்லாம் ஸ்லாஷ் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்லாஷ் கொடுத்து இதை ரெடி பண்ணணும். பண்ணிடலாமா? அப்போ இந்த டாஸ்கை பண்ணிவிட்டு இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணு. இப்படி நான் பண்ணியிருக்கிற மாதிரி ஹார்ட் கோட் பண்ண வேண்டாம். என்ன ஐடியான்னு சொல்ல முடியுமா அதை பண்ணுறதுக்கு?
அது வந்து எந்த ஒரு இன்புட் வந்தாலும் அதே மாதிரி மாத்திக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா. எப்படி மாத்தும்? இல்லை சார், நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணிட்டோம், இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு வாட்டியும் நம்ம என்ன இன்புட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், என்ன ஃபைல ஓபன் பண்ணணும் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது மியூட்டபிளா இம்யூட்டபிளா? இப்போ இதுதான், இப்போ நம்ம நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோங்கிற இதுதான் இன்புட் இதுதான் அவுட்புட். உடனே 2 நிமிஷத்துல இதுக்கு ஒர்க் பண்ணிடலாம் சொல்லுங்க. ஆமாம் சார், இது ஈஸி தான் சார். நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னு தெரியுமா? ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லாஷ் வேணும்ல, ஹோமுக்கு முன்னாடி 2 ஸ்லாஷ் வேணும்ல. ஆமாம் சார், அதனால அவுட்புட்டில் முதல்லயே இப்படி டபுள் ஸ்லாஷ் போட்டு வச்சிடுறேன். ஆ ஓகே சரி. ஃபார் லெட்டர் இன் இன்புட் இன்புட் உள்ள வந்து அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு அவுட்புட் ப்ளஸ் ப்ளஸ் லெட்டரா? சாரி, லெட்டர் ப்ளஸ் சார், லெட்டர் ப்ளஸ் அவுட்புட். ஆ ஓகே ஓகே, முதல்ல டபுள் ஸ்லாஷ் வரணும்ல. ஓகே ஓகே, இப்போ எல்ஸ் கொடுத்து பிரிண்ட் அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? எங்கேயுமே வந்து ஹார்ட் கோடிங் நம்ம யோசிக்க கூடாது. அப்போ இது வந்துருச்சு, சூப்பர். முதல்ல டபுள் ஸ்லாஷ் வந்துருச்சு, அடுத்து ஒவ்வொரு ஸ்லாஷ் இருக்கிற இடத்துலையும் ஒரு 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 ஸ்லாஷை ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது? அதான் இஃப் லெட்டர் இஸ் ஈக்குவல் டு இஃப் லெட்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாஷ் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாஷ் ஸ்ட்ரிங் ஸ்லாஷ் போட்டுட்டு அதே மாதிரி ஆட் பண்ணணும் சார் அந்த இடத்துல. அது கூட ஈக்குவல்ஸ் டு அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு லெட்டர் ப்ளஸ் ஸ்லாஷ் இது ஸ்லாஷ். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டா? ஓகே சார், கரெக்டாக வந்துருமா? நைஸ். அப்போ நான் இப்படி அவுட்புட்டை மாற்றி இந்த கோடிங்கை எடுத்துகிட்டு போய் அது உள்ளே வச்சிடணும். இப்படி நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிறது தப்பு, சரி தானே? அப்போ நான் இந்த கோடிங்கை எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கணும், சரி தானே சத்யராஜ்? எதனால் சார் அது மாதிரி? எதனாலயா? இல்லை சத்யராஜ், இப்போ வந்து இந்த இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி ஃபைல் நேம் எல்லாம் வந்து நமக்கு தெரியாதுல்ல. இப்போ யூசர்கிட்ட இருந்து ஃபைல் நேம் வாங்கணும். ஓகே, யூசர் எந்த ஃபைல் நேம் சொல்கிறாரோ அந்த ஃபைல் நேமில் போய் நான் சத்யராஜ் சார் நைஸ் கைன்னு கொடுக்கணும். அப்போ நான் யூசர்கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி வச்சுருப்பேன் இந்த இடத்துல. இந்த ஃபைலில் ஃபைலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூசர்கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி வச்சுருவேன். இன்புட் என்ன, அந்த ஃபைல் நேம் கொடுங்க அப்படின்னு அதை வாங்கி வச்சுருவேன். புரியுதா? அவர் என்ன கொடுக்குறாரோ அந்த இதில் நான் ஸ்லாஷ் ஆட் பண்ணணும். ஏற்கனவே தெரிஞ்சதுனால நீங்க முன்னாடி பின்னாடி ஆட் பண்றீங்க. இப்ப தெரியாத ஃபைலா இருக்கா? கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அதுக்காக அப்படி. அப்ப அந்த கோடை நான் இங்க எழுதுறேன், நீங்க ப்ரோக்ராம் பண்ணும்போது இதை மெர்ஜ் பண்ணி ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ப்ரோக்ராம் பண்ணி பாருங்க. பண்ணிடலாமா? ஓகே. இதெல்லாம் உண்மையிலேயே நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் இவ்வளவு ஸ்பீடாக பண்ண முடியாது. ஒரு ஃபைல் ரீடிங்லாம் இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் பண்ண முடியாதுங்க. பைத்தான் தான் இவ்வளோ ஈஸியாக கொடுக்குது. இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம், இப்போ நீங்கள் இதோட சேர்ந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், பண்ணிட்டு வரீங்களா? இப்போ எனக்கு என்ன டாஸ்க் வந்து, இப்போ உங்களுக்கு ஃபைல் ரீடிங் தெரிஞ்சிருச்சுல, இது போக வெப் ஸ்கிராப்பிங்கும் கொஞ்சம் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? இப்போ எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ நான் வந்து இப்போ இன்டர்நெட்டுக்கு போயிட்டேன். இன்டர்நெட்டுக்கு போயிட்டு வேர்ல்டு புக் டே, இப்போ நேற்றோ இன்றைக்கோ வேர்ல்டு புக் டே அப்படி தானே, இப்படி போயிட்டேன். இப்போ இமேஜஸ்க்கு போயிட்டேன், வேர்ல்டு புக் டே இதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த இமேஜை சேவ் பண்ண போகிறேன். இதை சேவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்து டெஸ்க்டாப்பில் ஏதோ 1, 2, 3 அப்படின்னு நான் இதை சேவ் பண்ண போகிறேன். இப்படி பண்ணுறேன்ல, இதை ஆட்டோமேட் பண்ணிடணும். பண்ணலாமா? யூசிங் வெப் ஸ்கிராப்பிங். வெப் ஸ்கிராப்பிங் இல்லை, இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், செலினியம் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? இல்லைன்னா ரெக்வஸ்ட் மாடல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? மாடியூல்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? பியூட்டிஃபுல் சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ட்ரை பண்ணி பார்த்து ஒரு இமேஜை நீங்கள் சேவ் பண்ணுங்கள், சரியா? இப்போ டாஸ்க் என்னங்கிறத சொல்கிறேன். அந்த இமேஜை காப்பி பண்ணி இன்னொரு இமேஜாக சேவ் ஸ்டோர் பண்ணணும். அப்போ வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் கிளியராக சொல்லிடுறேன், சரியா? இது தனி ரெக்வெஸ்ட்,
இப்போதைக்கு இந்த ரெக்வஸ்ட்டை சரி இதை கூட நீங்கள் கடைசியாக பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம உங்கள் அதாவது உங்களோட லேப்டாப்லேயே ஏதாவது ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க, நெட்லேருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக எடுத்துக்கலாமா? அதை எடுத்து எனக்கு நியூ நேமில் சேவ் பண்ணி கொடுக்கணும். பண்ணிடலாமா ஃபைல் ரீடிங் மூலமாக? அந்த நியூ நேம் இருக்குல்ல, அந்த நியூ நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு சிஸ்டமோட டேட் அண்ட் டைமாக இருக்கணும். 2021 04 24 14 49 05 இப்படி இருக்கும். இது என்னன்னு புரியுதா? இந்த நேமில் அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து ஜேபக்காக இருக்கலாம், பிஎன்ஜியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு ஃபோட்டோவை எடுத்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது நேம் வந்து சிஸ்டமோட டேட் அண்ட் டைமாக இருக்கணும். பண்ணலாமா? இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்து டைம்லாம் கொடுத்து அது பண்ணணும். ஆ, இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்து அந்த டைமும் கூட ஒரு மாடல் இருக்குது சார். ஆமாம், டேட் டைம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் இதுக்கான க்ளூலாம் சொல்கிறேன். ஃபோட்டோவை ரீட் பண்ண உங்களுக்கு தெரியும், எஃப் ஏன்னா பி மட்டும் சேர்த்து டபிள்யூபி ஆர்பின்னு போட்டு ரீட் பண்ணிடுவீங்க, கரெக்டாக? ரைட்டும் பண்ணிடுவீங்க, கரெக்டாக? ஃபோட்டோவை ரைட் பண்ணவும் உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? ஃபோட்டோவை ரைட் பண்ணவும் தெரியும்ல? ஆமாம், டபிள்யூபின்னு போட்டு ரைட் பண்ணிடுவீங்க. அப்படி ரைட் பண்ணும்போது என்ன ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ஈஸி, நானே இப்போ ஸ்டெப்பெல்லாம் சொல்லிடுறேன். ஃபைல் நேம் ஒன் ஓப்பன்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஏதோ ஒரு சி டிரைவ், டாக்குமெண்ட்ஸ், இதில் ஏ டாட் ஜேபக்னு ஒரு ஃபைல் இருக்குது, ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன மோடில் ஓப்பன் பண்ணுவீங்க? ஆர்பியில் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ எஃப் டூவில் அதை வைக்கணும், சரியா? எஃப் டூவில் இந்த நேம் இருக்குல்ல, இங்கே நான் ஒரு நேம் கொடுக்கணும், நியூ நேம் ஒன்று கொடுக்கணும், அப்படி தானே? அதுவும் ஜேபக் இமேஜாக கொடுக்கணும். அந்த நியூ நேமில் தான் நீங்கள் ரைட் பண்ணணும். அந்த நியூ நேமில் ரைட் பண்ணுறதுக்கு முதல்ல F1 டாட் ரீட் பண்ணுவீங்க. F1 டாட் ரீட் பண்ணி அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அந்த டேட்டா ஃபைலோட டேட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவீங்க. அந்த டேட்டாவை கொண்டு போய் F2ல ரைட் பண்ணிடுவீங்க. இதான் நீங்கள் பண்ணுவீங்க, இதான் ஒரு இமேஜை ரைட் பண்ணுறது, சரிதானே? இப்போ எனக்கு நியூ நேம், நியூ அண்டர்ஸ்கோர் நேம்னு வரும். எனக்கு நியூ அண்டர்ஸ்கோர் நேம்னு வேண்டாம், நான் எப்போ சேவ் பண்ணாலும் எனக்கு சிஸ்டமோட டேட் டைம் எடுத்து. அப்போ நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ராவாக செய்ய வேண்டியது, சிஸ்டமோட டேட் டைமை நான் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதை இந்த இடத்துல ஆட் பண்ணிடணும். ஓகே, பண்ணலாமா? ஓகே சார். ஆ, அப்போ இது லெவல் ஒன். லெவல் டூ, இதே மாதிரி நெட்லேருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து சேவ் பண்ணணும். ஒரு இமேஜை ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணணும், அது லெவல் டூ. சரி, ஃபஸ்ட்டு இந்த லெவல் பண்ணுங்க, அடுத்து நம்ம அதை டிஸ்கஸ் ப்ரோக்ராம் அப்படியே டவுன்லோட் பண்ணுறீங்க. ஆமாம், இப்போ வெப்சைட் எப்படி ரொம்ப அது மாதிரி இமேஜை டவுன்லோட் பண்ணுவாங்க. ஆமாம், சரியா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நமக்கு வந்து ஓரளவு ஃபைல் ரீடிங், ஃபைல் ரைட்டிங், சிஎஸ்பி ஃபைல் பார்த்துட்டோம், இமேஜஸ் பார்த்துட்டோம், ஜிப் ஃபைல்ஸ் பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்த்துட்டோம், சரி தானே? இப்போ ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணி அன்ஜிப் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஃபைலையும் நம்ம பார்த்துட்டோம், ரைட்? இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது ஒர்க்கிங் வித் டைரக்டரிஸ். ஒரு டைரக்டரிஸோட இது ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கோம், எப்படி டைரக்டரிஸோட ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக, ரொம்ப ஈஸி, ஒரு 5-10 நிமிஷத்தில் இதை நம்ம பார்த்துடலாம். அப்போ டைரக்டரினா ஃபஸ்ட்டு என்னது? டைரக்டரிஸ்னா சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ்லாம் இருக்குல்ல, டிரைவ் தான் டைரக்டரி. ஓகே, சரி. அப்போ நான் டிரைவ் இல்லை ஃபோல்டர், டைரக்டரி அப்படிங்கிறது டிரைவும் டைரக்டரி தான், ஆர் ஃபோல்டர் அதுவும் டைரக்டரி தான். அப்போ நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், முதல்ல நான் எந்த டைரக்டரியில் இருக்கேன், எந்த ஃபோல்டரில் இருக்கேன்னு தெரியணும்ல? கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி தெரிஞ்சுக்கணுமா? சிடபிள்யூடி இதுக்கு பேர், கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நீங்கள் நார்மலாக பைத்தான் கோடில் போய் அடித்தாலே சிடபிள்யூடி இல்லைனா எல்எஸ் அப்படின்னு அடித்தாலே இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணும். எல்எஸ்ங்கிறது லிஸ்ட்டு, சிடபிள்யூடிங்கிறது வந்து கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னா என்னென்னங்கிறத எடுத்து காட்டும்.
ஸோ இதான் சிடபிள்யூடிங்கிற பொதுவாக நான் சொல்கிறது. யூனிக்ஸ் கமாண்டில் சிடபிள்யூடின்னு கொடுக்கலாம். சரியா? இது போக என்னென்னலாம் தேவைப்படும், நான் இருக்கிறதுலேயே எனக்கு ஒரு நியூ டைரக்டரி, நியூ டைரக்டரினா நியூ ஃபோல்டர். எப்படி நான் வந்து ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, நியூ ஃபோல்டர் அதான் நியூ டைரக்டரி. எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது தேவைப்படும். வேறு என்ன தேவைப்படலாம்? டெலீட்டிங் டைரக்டரி தேவைப்படும். க்ரியேட் பண்ணுறோன்னா டெலீட் பண்ணுறது தேவைப்படுமா? க்ரியேட் நியூ ஃபோல்டர், டெலீட் எக்ஸிஸ்டிங் ஃபோல்டர் தேவைப்படுமா? வேறு என்ன தேவைப்படலாம்? ரீநேம் பண்ணுறது தேவைப்படலாமா? ஏற்கனவே இருக்கிறத ரீநேம் எக்ஸிஸ்டிங் ஃபோல்டர். ஃபோல்டருங்கிறது டைரக்டரி, அவ்வளோதான். அதுபோக இப்போ நான் லிஸ்ட் பண்ண மாதிரி அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் லிஸ்டிங் டவுன் ஆல் ஃபைல்ஸ். இதெல்லாம் எப்படி நான் பைத்தானில் பண்ணுறது, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு தான் பைத்தானில் ஓஎஸ் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஒர்க்கிங் டைரக்டரி தெரியணும்னா ஓஎஸ் டாட் கெட் சிடபிள்யூடி, ஓஎஸ் டாட் கெட் சிடபிள்யூடின்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க்கிங் டைரக்டரி என்னங்கிறத கொடுத்துரும். அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபைல் இருக்கிறது ஹோம் டு டெஸ்க்டாப். அப்போ ஃபஸ்ட் க்வெஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. எப்படி ஒர்க்கிங் டைரக்டரி, ரெண்டு ரெண்டு வரி தான். இப்போ ஒர்க்கிங் டைரக்டரி தெரிஞ்சு போச்சு, கெட் சிடபிள்யூடின்னு கொடுத்தா. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், அதுலேயே போய் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். மறந்துடாமல் இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்துக்கணும். ஓஎஸ் டாட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது மேக் டைரக்டரி, மேக் டைரக்டரி ராஜா ராஜா ராணி அப்படின்னு அவர் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ராஜா ராணின்னு க்ரியேட் ஆகிருக்காங்க. ராஜா 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 ராணி க்ரியேட் ஆயிருக்கா? மேக் டைரக்டரி அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? ஒரு ஃபோல்டர் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அங்கே க்ரியேட் பண்ணுமா சார்? ஆமாம், நீங்கள் வேறு ஃபோல்டர்னால் அதோட ஃபுல் லொக்கேஷன் கொடுக்கணும். அவ்வளோதான், டபுள் ஸ்லாஷ் கொடுத்து ஃபுல் லொக்கேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் வேணுமோ அங்கே க்ரியேட். நல்ல கேள்வி. இப்போ சப் டைரக்டரி எப்படி க்ரியேட் பண்ணுறது? இப்போ ராஜா ராணி, அதுக்குள்ளே ராஜா ராணி திருடன் போலீஸ்லாம் விளையாடிருக்கீங்களா? யாருமே விளையாடினது இல்லையா? விளையாண்டுருக்கோம் சார். சத்யராஜ் நீங்கள் விளையாண்டது இல்லையா? விளையாடிருக்கீங்கல்ல. ஒருவேளை அதெல்லாம் சவுத்தில் மட்டும்தான் விளையாடுவாங்களோன்னு நினச்சேன். ராஜா சார், ஆ ராஜா ராணி அதிகமான இது வச்சுப்பாங்க. ஆமாம், பாயிண்ட்ஸ் வச்சுக்குவாங்க. இந்த கொரோனா டைம்ல திரும்ப இந்த கேம்ஸ்லாம் வந்துட்டு போச்சு. இன்னும் போல சார் கொரோனா. கரெக்ட். நீங்க பாஸ்ட்ல பேசுறீங்க. வந்துகிட்டு இருக்கு. இல்ல வந்துட்டு இருக்கா? அலை அடிச்சுட்டு இருக்கு சார். பெரிய அலை. 2500 பேர் செஞ்சிருக்காங்க. கரெக்ட் தான். ராஜா ராணி திருடன் போலீஸ் இருக்கா? ஒரு ஒரு ஸ்லாஷ் கொடுத்தா அதுக்குள்ள சப் டைரக்டரி கிரியேட் பண்றது. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அகைன் நான் டெஸ்க்டாப்ல தான் கிரியேட் ஆகுது. ஏன்னா பைத்தான் ஃபைல் வந்து டெஸ்க்டாப்ல இருக்கு. நீங்க வேற வேணும்னா இப்போ நான் என்ன பண்றது, வேற இடத்துல வேணும்னா வேற இடத்த கொடுங்கங்கறேன். உங்களுக்கு இந்த லொகேஷன் வேணும்னா இந்த லொகேஷனை ஃபுல்லா கொடுங்க. டபுள் ஸ்லாஷ் கொடுத்தா? ஆ இல்லை, இவ்வளோதான். இப்போ டாக்குமெண்ட்ஸில் திருடன் போலீஸ்னு ஒன்று வேணும் எனக்கு. திருடன் போலீஸ் வந்து தரா பாருங்க. திருடன் போலீஸ் வந்து தரா? ஆ வந்துட்டேன் சார். வந்துட்டேன், அவ்வளோதான். நீங்கள் எங்கே வேணுமோ கொடுத்துக்கோங்க. சரி, அப்போ நம்ம டைரக்டரி என்னன்னு பார்த்தாச்சு. கரண்ட் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியாச்சு. சப் டைரக்டரி குள்ள ஃபோல்டர் பேர் பண்ணா இல்லாத ஃபோல்டர் இன்னொரு ஸ்லாஷ் போட்டு இன்னொரு பேர் கொடுத்தா இன்னொரு ஃபோல்டர் வந்துரும். அதான் கரெக்ட். ஃபேன்டாஸ்டிக். திருடன் போலீஸ் குள்ளே ஏ, அதுக்குள்ளே ஏ பி, அதுக்குள்ளே ஏ பி சி இப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இதானே உங்க கேள்வி? ஆமா சார். ட்ரை பண்ணுமா? நல்லா யோசிக்கிறீங்க சத்யராஜ். அடடா, ஃபைல் நாட் ஃபவுண்ட், நோ சச் ஃபைல். ஏக்குள்ளே ஏபி ஏபிசிலாம் இல்லையாமே, என்ன பண்ணுறது? ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்.
மேக் டைரக்டரிங்கிறது ஒரே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம், மேக் டிஐஆர்எஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அப்படி க்ரியேட் பண்ணி அங்கே எம்கேடிஏஆர் இது நிறைய ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம்ல, அதனால் கொஞ்சம் பெருசாக எழுதணும். ஏஏக்குள்ளே ஏபி ஏபி ஏபிசி. புரியுதா? நல்ல கேள்வி கேட்டீங்க, நல்ல வேலை இதை கேட்டீங்க, இல்லைன்னா நான் அதை எழுதியே வைக்கலை. இதில் க்ரியேட் மல்டிபிள் டைரக்டரிஸ். என்ன க்ரியேட் பண்ணுறதுக்கு மேக்குன்னா, டெலீட் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருப்பாங்க? டி இல்லையே, கிரியேட் பண்றதுக்கு சீன் வைக்கலையே. இல்ல டி சார், டெலீட். டி டெலீட் இல்லையே, கிரியேட் பண்றதுக்கு மேக்னு வேற ஒரு வார்த்தையை போட்டாங்க. அப்ப டெலீட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. ரிமூவ். சூப்பர், அவ்வளவுதான். ஆர் எம் டி ஏ ஆர் அப்படினீங்கனா ரிமூவ் பண்ணிரும். எந்த ஏபிசி னா ஏபிசி ரிமூவ் பண்ணிரும். எனக்கு தோ ஏ வேண்டாம், பி வேண்டாம், ஏபிசி வேண்டாம், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கனா, இது முதல்ல காப்பி பண்ணி வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. டெலீட் எக்ஸிஸ்டிங் ஃபோல்டர். இதே மாதிரி வேணும் நிறைய ஃபோல்டர்ஸை ரிமூவ் பண்ணணும்னா இதே இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்துக்கணும். ஓஎஸ் டாட் ரிமூவ்னு ஃபுல்லாக டைப் பண்ணிடணும், அவ்வளோதான். ரிமூவ் டிஏஆர்எஸ் அந்த ஃபோல்டர் நேம் அப்படியே கொடுத்தோம். இங்கே இந்த இந்த லொக்கேஷன் அப்படியே கொடுத்தோம். ஈஸியாக இருக்குல்ல? அவ்வளோதாங்க. ரீநேம்க்கு ரீநேம் தான். இப்போ எனக்கு திருடன் போலீஸ்னு வேண்டாம், திருடன் போலீஸுங்கிறது வந்து நல்லா இல்லை பேர் வந்து, எனக்கு வேறு ஏதாவது பேர் வச்சு கொடுங்க அப்படின்னா ரீநேம் பண்ணிக்கோங்க. ரீநேம்னு கொடுத்து உங்களோட ஃபைல் நேம் கொடுத்துருவோம். ரீநேம்லாம் இப்போ ஏற்கனவே பழைய பேர் என்னங்கிறது கொடுக்கணும்ல. திருடன் போலீஸ் ராஜா ராணின்னு கொடுக்குறேன், அதான் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ராஜா ராணி, ராஜா ராணிக்கு ஏதாவது பேர் சொல்லுங்க சத்யராஜ், அந்த பேர் கொடுப்போம். ராஜா ராணிக்கு பதில் சத்யராஜா ராணின்னு கொடுப்போம். கொடுக்கலாம்ல? ஆ இந்த பாருங்க, சத்யராஜா ராணி, அவ்வளோதான் சார். அதுக்குள்ள தேடல் போலீஸ் வந்து சார். ஆமாம், இந்த ஃபோல்டர் நேமை நீங்கள் மாற்றிருக்கீங்க, ராஜா ராணிங்கிறத சத்யராஜா ராணின்னு மாற்றிருக்கீங்க. அப்போ ரீநேம் பண்ணியாச்சு. வேற என்ன பெண்டிங் இருக்கு? லிஸ்டிங் ஃபைல்ஸ். அதுக்குள்ள இருக்க ரீநேம் பண்ணா அந்த ஃபோல்டர் பர்టిక్యులர் ஃபோல்டர் ஸ்லாஷ் கொடுத்தா போதும். ஆமா கொடுத்தா போதும். சரி, இப்போ லிஸ்ட் பண்ணனும். ரொம்ப ரொம்ப ஈஸி. os dot list dir அவ்வளவுதான். லிஸ்ட் dir ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே டாட், அவ்வளோதான். வந்துருச்சா எல்லா ஃபைல்ஸையும் வந்துருச்சா? என்னவா டிஸ்பிளே பண்ணியிருக்கு? இந்த ஒர்க்ல முன்னாடி ஸ்டீஃபனுக்காக ஒன்று பண்ணேன். ஆமாம், அவ்வளோதாங்க. இது வரைக்கும் பார்த்துருக்கிறது புரியுதா? புரியுது. இதில் ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் அதை மட்டும் உங்களுக்கு டாஸ்க்காக கொடுக்குறேன், இல்லைனா அடுத்த செஷனில் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். வாக், ஓஎஸ் டாட் வாக்குன்னு ஒன்று இருக்குது, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வாங்க, இல்லை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சரியா? நான் இந்த கண்டென்ட் எல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓஎஸ் டாட் வாக் என்ன பண்ணுவோன்னு பார்த்துட்டு வாங்க. வாக்குக்கும் லிஸ்ட் டைரக்டரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. ஓகே சார். சரி.
சரி, அப்போ நமக்கு ஃபைல் ரீடிங் ஓரளவு முடிஞ்சது. இதுக்கு அடுத்த டாபிக் நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஓகே சார். இப்போ ஃபைல் ரீடிங்ல என்னென்னலாம் பெண்டிங் நான் வச்சிருக்கேங்கறது சொல்றேன். பார்க்கணும்னாலும் அடுத்து நம்ம பார்க்கலாம். நீங்க பார்த்தாலும் பாருங்க. ஒரு ஃபைல பத்தின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதாவது எடுக்க முடியுமா? ஒரு ஃபைல பத்தின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு நான் கேக்குறது அந்த ஃபைலோட சைஸ் என்ன? அந்த ஃபைலோட ஓனர் என்ன? இப்போ நம்ம ஒரு ஃபைலை இப்போ ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோம்னு இப்படி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கலாம்ல? ஆமாம் ஆமாம். இதெல்லாம் வந்து என்னால் பார்க்க முடியுமா? இதை பைத்தானில் பார்க்குறதுக்கு இப்போ இந்த ஆக்சஸ் மாடிஃபைடு கிரியேட்டட்லாம் காமிக்குது இல்லை, இது மாதிரி பண்ணுறதுக்கு பைத்தானில் முடியுமா? இது கூட காட்டும் சார், ரீசெண்டாக எப்போ கிரியேட் பண்ணுங்களா? ஓகே ஓகே, ரொம்ப ஈஸி. ஸ்டாட் ஓஎஸ்லேயே ஸ்டாட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓஎஸ் டாட் ஸ்டாட், ஸ்டாட்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்து அந்த ஃபைல் லொக்கேஷனை இங்கே கொடுத்து அதை ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் ப்ரிண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்களா சார் யாரோ? ஆமாம், நமக்காக எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருக்காங்க. சரியா? சரிங்க, இவ்வளோதான் இதில் முக்கியமானது. நம்ம அடுத்த டாபிக் அடுத்த செஷனில் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது குவெஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இதை ப்ராக்டிஸ் பண்ணி வந்து எனக்கு அப்டேட் பண்ணுறீங்களா? ஆ ஓகே சார், ஓகே. அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்றேங்க சார். ஆ அனுப்பிச்சிடுறேன். ஏதோ சொல்ல வந்தீங்க டவுட்டுன்னு. சரி, அப்போ நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே சார்.